இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல சீசன் 2ல 6வது எபிசோட். போன எபிசோட்ல என்ன நடந்துன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த கருப்பு மலமாடு கல்யாணம் பண்ணனும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் எஸ்னு சொன்னாங்களா நோனு சொன்னாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம தியான் கிரேஜாய் அந்த மீனவ கிராமத்தை பிடிக்கிறதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு பிளான் போட்டா. அந்த பிளான் என்ன அப்படிங்கறத நமக்கு காமிக்கல. இப்போ இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம பனி தேசத்து அரச வைத்தியரை காமிக்கிறாங்க. வேகமா ஓடி வராரு, அவரோட ரூமுக்கு வராரு, பதட்டமா இருக்காரு. அந்த பதட்டத்தோடயே என்னமோ ஒரு மெசேஜ் எழுதுறாரு, ஒரு தூது எழுதுறாரு. எழுதி இழந்த மரியாதையை அவங்க கிட்ட இருந்து மீட்கிறதுக்காகவும் தான் இப்பேற்பட்ட ஒரு கொடுமையை செய்யறதுக்காக அவன் முடிவு பண்ணிருக்கான். அரச வைத்தியரை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த அரச வம்சத்திலேயே கொஞ்சம் மூத்த பையன் லார்டுன்னு சொல்றதுக்கு ஏத்த பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததான், தலைவன் செத்து போயிட்டான், தலைவி இன்னொரு இடத்துல இருக்காங்க. மூத்த பையன் ராபு அவனும் போர்ல இருக்கான். சான்சா இல்ல, ஆரியா இங்க இல்ல. சோ கடைசியா இருக்கிறது யாரு? பிராண்டனும் ரெக்கனும். பிராண்டன் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். இவன் வரா, அவன் எந்திரிக்கிறான். அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே நாங்க சிறப்பிடிச்சாச்சு. உன்னோட ஊர் மக்களுக்கு நீ உத்தரவு விடு. யாருமே என் கூட சண்டை போடக்கூடாது, யாரும் புரட்சி பண்ணக்கூடாது, நாங்க சொல்றத செய்யணும். நீ சரணடைஞ்சிட்டதா எல்லாரும் முன்னாடியும் சொன்னேனா அவங்க சண்டை போட மாட்டாங்க. நீ சரணடைஞ்சிட்டதா சொல்லாத வரைக்கும் அவங்களோட சண்டை ஓயாது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு நிறைய பேர் சாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சின்ன பையனா இருந்தாலுமே நம்ம பிராண்டன் ரொம்ப தெளிவா சொல்றான். என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு அண்ணங்காரன் தானே. சோ நம்ம தியான் கிரேஜா என்ன தெரியுமா சொல்றான், ஒரு நல்ல அரசன் சரியான நேரம் பார்த்து தனக்கு தலைகுணிவு வந்தா கூட தன் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த தலைகுணிவை ஏத்துக்கணும். அந்த வகையில பார்த்தா இப்போ உன் ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக நீ சரணடைறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். பிராண்டனும் அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தாங்க தெரியுது. இப்போ போன பாட்டுல உங்களுக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் இருக்கும். பிராண்டனோட கனவுல இந்த ஊரே ஒரு ஆளி பேரலையால கடல் அலையால அழிக்கப்பட்ட மாதிரி ஒரு கனவு கண்டதா சொல்லியிருப்பான். பக்கத்துல இருந்து அந்த அடிமை பொண்ணுங்க கரெக்டா, அது சிம்பாலிக்கா இதை தாங்க மீன் பண்ணுது. அதே மாதிரி கடல் அலை அப்படின்னு சொல்லி அவனோட கனவுல வந்தது வேற எதுவும் கிடையாது. இவங்க எப்ப பார்த்தாலுமே கடலுக்கு பக்கத்துல தான் வாழ்வாங்க, கப்பல்ல தான் வாழ்வானுங்க. சோ இவங்களை தான் அந்த கடல் அலை குறிக்குது. ஆனா அவன் அந்த கனவுல எக்ஸ்ட்ரா ஒரு மேட்டர் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த பனி தேசத்து தளபதி ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த கடல் அலையில செத்து போற மாதிரி ஒரு கனவு கண்டிருப்பான். ஆனா அந்த ஆளு என்ன உசுரோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரைட், இப்போ இதெல்லாமே அரண்மனைக்குள்ள நம்ம பார்த்தோம். இப்போ அரண்மனைக்கு வெளியில நடக்குதுன்னு பாருங்க. தியான் கிரேஜா கேட்டுக்கிட்ட மாதிரியே நம்ம பிராண்டன், நான் சரணடைறேன், யாரும் சண்டை போட வேண்டாம், யாரும் தங்களோட உயிரை மாய்ச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே தியான் கிரேஜாய பாத்தி கழுவி கழுவி ஊத்துறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரும். ஏன்னா இங்க இவங்க சோறு போட்டு வளர்த்தாங்க, நல்லா தான் வளர்த்தாங்க, அப்படி இருந்தும் இவனோட குணத்தை காமிச்சிட்டானே அப்படிங்கிற கோவம் தான். எல்லாரையும் மிரட்டான், நீங்க எல்லாரும் எப்படி அந்த பனி தேச தலைவனுக்கு மரியாதை கொடுத்து நடந்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் நீங்க மரியாதை கொடுக்கணும், சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இவன் கூடயே ஒருத்தவன் முகத்துல தலைமுழுந்த மாதிரி ஒருத்தவா இருப்பான். அவன் சொல்றான் பாருங்க, உங்களோட லார்டு யாரு? அந்த சின்ன பையன் பிராண்டன் இருக்கா இல்லையா, அவன் சரணடைஞ்சிட்டதா சொன்னதுனால இனிமே நீங்க எல்லாருமே எங்க ஆளு தியான் கிரேஜாய இளவரசன் கூப்பிடணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். எல்லாருமே கூப்பிடுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம தியான் கிரேஜாய் என்ன தெரியுமா சொல்றான், நம்ம அரச வைத்தியரை காத்து நீ ரெண்டு தூது அனுப்பணும், ஒரு தூது எங்க அப்பனுக்கு இந்த மாதிரி பனி தேசத்தை நான் கைப்பற்றிட்டேன், வெறும் சில வீரர்களை வச்சே என்னால இதை சாதிக்க முடிஞ்சது அப்படிங்கறத நீ தூது அனுப்பணும் அப்படின்னு சொல்றாப்ல. இது முதல் தூது. அடுத்து ரெண்டாவது தூது, என்னோட அக்காகாரி இருக்கா அவளுக்கு ஒரு தூது அனுப்பு, அதுல இந்த மாதிரி பனி தேசத்தை கைப்பற்றியாச்சு, ஒரு 500 வீரர்கள் உடனே தேவை அப்படிங்கிற மாதிரி தூது அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த நாட்டுக்கு நான் தான் இளவரசன், ஏன் பேச்ச நீங்க கேட்டாகணும், உங்களோட வேலை என்ன, இந்த நாட்டை யார் ஆண்டாலுமே அவங்க கொடுக்குற வேலையை செய்யறதான உங்களோட வேலை, அந்த வகையில இப்போ இந்த நாட்டை ஆளப்போறது நான் தான், சோ என்னோட பேச்ச நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரச வைத்தியருக்கு உத்தரவு போடுறான். அரச வைத்தியர் தானே, இவரதுக்கே தூது அனுப்புற வேலையெல்லாம் பாக்குறேன் எல்லாம் கேட்கப்படாதுங்க, முக்கியமான வேலை எல்லாத்தையுமே இவர் எடுத்து பண்ணத்தான் செய்வாரு. அதே சமயம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த தேசத்தோட தளபதி அந்த ஆளி பேரலையில அந்த கடல் அலையில செத்து போற மாதிரி கனவு கண்டானே, இன்னும் அந்த ஆள் உசுரோட இருக்கானே அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க உசுரோட தான் இருக்கான், ஆனா புடிச்சு தர தரன்னு எடுத்துட்டு வராங்க. அவன் வந்ததும் நம்ம கிரேஜாய பத்தி கழுவி கழுவி ஊத்துறாங்க. உன் கையில கத்திய கொடுத்து எப்படிதா சண்டை போறது அப்படின்னு சொல்லி கொடுத்தவனா, பட் உன் கையில கத்திய கொடுக்காம பேசாம கழுத்துல விட்டு சொறி இருக்கணும், செத்து போயிருப்பேன், இந்த நாட்டுக்காக நல்லா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாப்ல, என்ன எதிர்த்து பேசினா உன்ன கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியான் கிரேஜாய மிரட்டுறான். ஆனாலுமே அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க. பச்சை பச்சையா கழுவி கழுவி ஊத்துறாரு. ஒரு கட்டத்துல மூஞ்சிலேயே காரி கழுவி துப்பிடுறாரு. உடனே காண்டான நம்ம தியான் கிரேஜாய், இந்த ஆள புடிச்சு ஜெயில போடுங்கயா அப்படின்னு சொன்னா, பக்கத்துல அந்த தழும்பு வச்சிருந்த இருக்கா பாத்தீங்களா, அவன் வரான். அவன் வந்து உன்னை இவன் ரொம்ப மோசமாவே அசிங்கப்படுத்திட்டான், இப்படி அசிங்கப்படுத்துறவன நீ உசுரோட வச்சுக்கிட்டாலே அது உனக்கு பெரிய அவமானம், மொத இவனை நீ தலையை வெட்டி கொள்ளு, அப்பதான் உன்கிட்ட இருக்கிற வீரர்கள் உன்னை மதிப்பாங்க, இந்த ஊர் மக்களும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க, இல்லைன்னா உன்னை சின்ன பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, தியான் கிரேஜாய் தன் நாட்டு மக்கள் கிட்ட இருந்து நல்ல பேர் எடுக்கணும், இந்நாட்டு மக்கள் இவனை பார்த்து பயப்படணும் அப்படிங்கறதுனால கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். கொண்டு வந்து அந்த தளபதியை நிப்பாட்டுறாங்க. ஆடு மாடெல்லாம் கசாப்பு கடையில் வெட்டுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு நீங்க ஒரு செட்டப் இருக்கும், அதுல படுக்க போட்டு தலையில அந்த கழுத்துல வெட்ட போறான்.
போறான். வெட்ட போறது யாரு? அந்த தலும்பு வச்சிருந்த பையன். ஆனா நம்ம தளபதி என்ன சொல்றாருன்னா, உன்னை எடுத்து வளர்த்தவனா, உன் கையில கத்தியை கொடுத்து எப்படி சண்டை போடணும் சொல்லி கொடுத்தவனா, ஆனா என்னையே நீ கொல்றதுக்கு உத்தரவு போட்டல, உத்தரவு போட்டவனுக்கு எப்படி வெட்டணும்னு தெரியாது, வால் எடுத்து நீ தாண்டா என்ன வெட்டணும் அப்படின்னு கேட்க, சரி சாக போற ஆசை நிறைவேற்றலாமே சொல்லிட்டு நம்ம தேங்கராஜையும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு கழுத்துல ஒரு வெட்டு வெட்டுறாங்க. முன்ன பொண்ண நல்லா வெட்டி இருந்தா தானே ஒரே வெட்டுல தலையை அப்படியே தனியா சீவ முடியும். பயபலியால முடியல, ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வெட்டு வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி தாங்க சாடிக்க முடியுது. கொஞ்சம் துடிதுடிச்சு போய் தாங்க அந்த மனுஷன் செத்து போறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்பவே சோகமாயிராங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இப்ப சோகத்துக்கு அந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். நிறைய பேர் அந்த முகாம்லயே இருந்தாங்க. சில பேர் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேவு பாக்குறதுக்காக முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு அஞ்சாறு பேர் தாங்க போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்கள ஒருத்தர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. இந்த காட்டுவாசி பசங்க எப்படி எல்லாம் சண்டைப்படுவாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எப்படி சண்டைப்படுவாங்கன்னா, இந்த பனி பிரதேசம் ஃபுல்லாவே எப்படி நடக்கணும், எங்க கால் வைக்கணும், எங்க கால் வைக்க கூடாது உட்பட எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எங்க குகை இருக்கு, எந்த குகை சேஃபானது, எந்த குகையில காட்டு விலங்குகள் இல்லங்கிறது உட்பட அவங்களுக்கு தெரியும். அந்த குகையில போய் சேஃபா ஒளிஞ்சுப்பாங்க. நல்லா இருட்டி சூரிய வெளிச்சம் அப்படியே குறையும் பாத்தீங்களா, அந்த பொழுதுல தான் அவங்க வெளியே வருவாங்க, சண்டைப்பட ஆரம்பிப்பாங்க. இப்ப அவங்க கோட்டைக்குள்ள நம்ம இருக்கோம், சோ அவங்களோட யுத்தியே நம்மளும் பயன்படுத்தணும், அவங்கள மாதிரியே நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அப்படி பேசி வந்துகிட்டு இருக்கும் போதே ஜான்சன் ஒரு கட்டத்துல, ஒருவேளை இங்க அந்த காட்டுவாசி விலங்கு வந்தா என்ன, அவங்க கூட உசுர கொடுத்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்ல, உசுரை கொடுக்க போறியா, அவ்வளவு ஈஸியா கொடுத்துட கூடாது, பொய்யால உசுர கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரோட தலையை நம்ம சீவிட்டு அதுக்கப்புறம் தான் போராடி சாகணும் அப்படின்னு சொல்றாப்ல. அதே சமயம் நம்ம ஜான்சனும் வளர்த்த அந்த ஓனாயி பக்கத்திலே வராம ரொம்ப தூரத்துல இஷ்டத்துக்கு நடந்துகிட்டே தெரியுதுங்க. என்னதான் வளர்த்தாலும் காட்டு பக்கம் போனதுமே சேட்டையை காமிக்குது பாத்தீங்களா. அங்க கட் பண்றோம், நம்ம சித்திரவத கோட்டை இருக்கு இல்லையா, அங்க நடக்குதுன்னு பாருங்க. எப்பவும் போல நம்ம ஆர்யா எடுபடி வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. என்னதான் வில்லன் கூடயே வேலை பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க கூட கொஞ்சம் சிரிச்சு சாதாரணமா பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு புக்கை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு நியூஸ் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான், நம்ம கிங்ஸ் லேண்டிங்கோட நிதி அமைச்சர் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்ல, ஆர்யா அப்படியே ஷாக்காரா பயப்படுறா. ஏன் அப்படின்னா, நம்ம ஆர்யா யாரு அப்படிங்கறது அந்த நிதியமைச்சருக்கு நல்லாவே தெரியுங்க. கிங்ஸ் லேண்டிங்ல வந்தப்போ அவன் தான் வந்து இவளை ரிசீவ் பண்ணிருப்பான். சோ எங்க தன்னை பாத்துட்டா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. அதே சமயம் நிதியமைச்சர் வரா, என்ன மேட்டர் இங்க கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம மன்னராக துடிச்ச தம்பிகாரனை அண்ணங்காரனே கொண்டுட்டா இல்லையா, அந்த நியூஸ் வந்து சொல்றான். கேட்டதும் நம்ம பெருசு ரொம்ப சந்தோஷப்படுது. நமக்கு எதிரிங்க மொத்தம் மூணு, மன்னராக துடிச்ச அண்ணங்காரன், தம்பிகாரன், அப்புறம் நம்ம மூத்த பையன் ராபு. அதுல தம்பிகார செத்துட்டான், மீதி நமக்கு எதிரிகள் ரெண்டே பேர் தான். அதுலயும் குறிப்பா தம்பிகார செத்ததுமே அந்த தம்பிகாரம் கூட இருந்து அந்த பொண்டாட்டி மச்சான் எல்லாருமே அங்க இருந்து அவங்களோட சொந்த அந்த பசுமையான தேசத்துக்கே திரும்ப போயிடுறாங்க. ஆமாங்க, அந்த பசுமையான தேசத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம மன்னராக துடிச்ச தம்பிகார இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு பொண்ணை கொடுத்து கட்டி வச்சிருப்பாங்க. அவங்களோட ஆசை என்னன்னா, போதெடுத்தெல்லாம் நம்மளால பெருசா அந்த ஏழு தேசத்துக்கும் மன்னராக முடியாது, ராணியாக முடியாது. சோ மன்னராக தகுதி படைச்ச கல்யாணம் ஆகாத ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்து அவனை மன்னராக்கிறது மூலமா தன்னோட வம்சத்தை சேர்ந்த ஒருத்திய ராணியாக்கணும் அப்படிங்கறதான் இந்த பசுமை தேசத்துல ஒரு தாய் கிழவி இருப்பா அவளோட பிளானுங்க. சோ அந்த தாய் கிழவி தான் தன்னோட பேத்திய குறுநில மன்னரா இருந்த மன்னராக துடிச்ச தம்பிகாரனுக்கு நம்ம குண்டு அரசனுக்கு அவளை ராணியாகிட்டோம்னா பசுமை தேசம் நம்ம கூட வந்து நிற்கும், எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நம்மளால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சூப்பரா ஒரு பிட்ட தூக்கி வந்து போறாப்ல நம்ம நிதியமைச்சர். அதுக்கு நம்ம பெருசு என்ன சொல்லுதுன்னு பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த மன்னராக துடிச்ச தம்பிகாரன் கூட சேர்ந்து நம்ம மேலயே போதெடுத்து வர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, நம்மளை எதிர்த்தாங்க. ஜாஃப்ரி இம்சி அரசனை மன்னராக்குறதுக்கு ஒத்துக்கல, இப்பேற்பட்டவங்க கூட நம்ம ஏன் சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்ப வரைக்கும் பேச்சுக்கு சம்பந்தம் வச்சுக்கங்க, எதிரிகளா இருக்கிற அந்த அண்ணங்காரன் மூத்தவர் ராபு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பின்னாடி பக்கத்துல போக அந்நேரம் அவங்க பார்த்து திரும்பி கொஞ்சம் உஷாராக அதுக்குள்ள இவங்க ஒருத்தன் அம்பு விட்டு ஒருத்தனை கொள்றான், இன்னொருத்தவனை அடிச்சே கொள்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா வேண அவனும் ஒருத்தனை போட்டு சும்மா அடி எடின்னு அடிச்சு தம்சம் பண்றான். ஒரு கட்டத்துல புடிச்சிடுத்து அவ்வளவுதான் இறுக்கி கொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, கொய்யால நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் சண்டைப்பட்டு இருந்தது ஒரு ஆம்பளையே இல்ல ஒரு பொம்பளை, ஒரு லேடி. லேடின்னு தெரிஞ்சதுமே அடிக்கிறத நிப்பாட்டிடுறான். அதே சமயம் நம்ம ஜான்சனோ கூட வந்ததுல ஒரு முக்கியமான ஆளு இந்த லேடியை பார்த்து, நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட, இதே மாதிரி ஒரு கால் எங்க டீம்ல இருக்கிற ஒரு
ஆளு உங்ககிட்ட மாட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா தலையை வெட்டி கொன்னுடுவோம் அப்படிங்கிற அதுதான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொல்றதுக்கு வராரு. உடனே நம்ம ஜான்சனை குறுக்க போய் இல்ல இல்ல அந்த வேலையை நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி சீக்கிரம் மேட்டரை முடிச்சுட்டு வா நாங்க கொஞ்சம் நேரம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான்சனோ இவளை போட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கையில பெரிய கத்தி வலரியன் ஷீல் கத்தி இருக்கு, அதை எடுத்து வெட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் அவ காட்டுவாசிதான் இல்லையா, சோ பச்சை பச்சையா பேசுறா, டிரான்ஸ்லேட் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு பேசுறா. அதுலயும் குறிப்பா ஒரு கட்டத்துல ஒழுங்கா வெற்றியா இல்லையா வப்பாட்டிக்கு பிறந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விட அதாண்டா ஜான்சன் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜான்சனோ கத்திய மேல இருந்து கீழே அப்படி ஒரு ஓங்கி ஒரு வீசு வீசுவான் பாருங்க. தலை துண்டா போகும்னு பார்த்தா தலையை வெட்டாம கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் வெட்டுறதுக்கு மனசு இல்லாம நிப்பாட்டிடுறாங்க. பாவம் பொழைச்சு போடணும் முடிவு பண்ணிட்டா. அதுக்குள்ள அவளும் அங்க இருந்து தானா எஸ்கேப் ஆற மாதிரி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஜான்சனோ இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, இவளை உசுரோட வச்சுக்கணும், சேம் டைம் இவ இவளோட ஆட்களுக்கு போய் இந்த மாதிரி சோத்தை பாதுகாக்கிற வேலையில இருக்கிற ராணுவம் உள்ள வந்துருச்சு அப்படிங்கறத சொல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணு தெரியாம அவசரப்பட்டு இவளை விட்டாச்சு மறுபடியும் பிடிக்கணுமே சொல்லி விரட்டிக்கிட்டே போறான். சரிக்கு சரிக்கு விளாடுறானுங்க, சண்டை போடுறாங்க, ஒரு கட்டத்துல பிடிக்க போறாங்க. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிட்டு போறது இல்லையா. அதுக்கப்புறம் ஃபைனலா கையில கத்தி எடுத்துட்டு அந்த லேடிய மறுபடியும் கத்தி மணியில நிப்பாட்டுறான். இப்பயும் அந்த லேடி அடங்குற மாதிரியே தெரியலங்க. அந்த காட்டுவாசி பொண்ணு என்னது சொல்றா, ஓ ஆளுக உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க, நீ என்ன விரட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் இந்த பக்கம் வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ அவங்களோட போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம், தனியா இந்த பனிப்பிரதேசத்துல வாழ்றதும் சிரமம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டே போ அப்படிங்கிற மாதிரி அவன் அக்கல் பண்றான். இவன் பின்னாடி திரும்பி சத்தம் போட்டு கூப்பிடலாம், பட் கூப்பிட்டா அந்த சத்தம் அவங்களுக்கு மட்டுமா கேட்கும், இங்க சுத்தி எத்தனை பேரு இந்த காட்டுவாசி பள்ளி ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால கத்தவும் முடியாம அமைதியா இருக்கவும் முடியாம திணறான் நம்ம ஜான்சனோ. அங்க கட் பண்றோம். இப்போ கிங்ஸ் லேண்டிங்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏற்கனவே நம்ம சிங்க குட்டிக்குள்ள என்ன ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா, இன்னொரு தேசத்துக்கு நம்ம வீட்டு பொண்ண கட்டி கொடுக்கணும், அப்பதான் அவங்க நாளை பிற நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா. அப்படி இப்படின்னு பேசி ஏதோ ஒரு வழிக்கு கொண்டு வந்து கடைசியா அவன் சொன்ன மாதிரி எங்க செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இம்சி அரசனோட தங்கச்சி நம்ம வில்லி அந்த கேடுகட்ட ராணியோட கடைசி பொண்ணுங்க. அவளை அந்த ஏழு தேசத்துல ஒரு தேசமான பாலைவன தேசத்து இளவரசனுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக இங்க இருந்து அனுப்புறாங்க. ஒரு படகுல ஏத்தி ஒரு கப்பல்ல ஏத்தி அனுப்புறாங்க. நம்ம ராணிக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னா கூட நமக்குள்ள ஏதோ சேட்டை பண்ணி ஃபைனலா அவர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த வேலையை பண்ணி முடிச்சுறாங்க. இதனால நம்ம ராணி பயங்கர காண்ட்ல இருக்காங்க. எனக்கு பிடிச்ச எனக்கு உசுருக்கு உசுரா நான் நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, இதே மாதிரி ஒரு நாள் வரும், உனக்கு ரொம்பவே பிடிச்ச உனக்கு உசுறு உசுரா இருக்கிற ஒரு ஆளை நான் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து பிரிப்பேன், அந்த நாளை நீ என்னைக்குமே மறக்க முடியாத மாதிரி செய்யறனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு பயங்கர சீன் போடுறாங்க. இவங்க ஸ்கெட்ச பாத்தீங்களா, இந்த பக்கத்துல இந்த பணக்கார தேசம் பாலைவன தேசத்துக்கு பொண்ணு கொடுக்குறாங்க, அதே சமயம் இந்த பணக்கார தேசத்தோட ஏழு தேசத்தோட மன்னாதி மன்னன் நம்ம இம்சை அரசனுக்கு அந்த பசுமையான தேசத்துல இருந்து விதவையா ஒரு பொண்ணு இப்ப மாறினா பாத்தீங்களா, அவளை கட்டி கொடுத்து அந்த தேசத்து கூடயும் கை கோர்றதுக்காக இவங்களோட ஸ்கெட்ச பாத்தீங்களா. ஒரு பக்கம் நம்ம நிதியமைச்சர் ஒரு சேட்டை பண்ணா, இந்த பக்கம் யதார்த்தமாவே தன் நாட்டை காப்பாத்துறதுக்காக நமக்குள்ள ஒரு சேட்டை பண்றா. இப்படியே போச்சுன்னா மூணு தேசமும் ஒன்னு சேர்ந்துரும், பணக்கார தேசம் பாலைவன தேசம் அந்த பசுமை தேசம் மூணுமே ஒன்னு சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் ஆயிடும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். தான் தங்கச்சிய இப்படி இன்னொரு தேசத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்காக அனுப்புறா பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம இம்சை அரசன் இருக்காங்க, பக்கத்திலேயே சான்சா இருக்கா. இம்சை அரசன் கூட பிறந்தது மொத்தம் ரெண்டு பேரு, ரெண்டாவது தம்பி மூணாவது அந்த தங்கச்சி, தங்கச்சியை தான் கட்டி கொடுக்குறான். அந்த தம்பிக்காரன் கூட பிறந்த அந்த பொண்ணை மிஸ் பண்றான், அக்காவை ரொம்பவே மிஸ் பண்றான், அழுதுகிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு இளவரசனா பாரு எப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சின்ன பையனையே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த இம்சை அரசன். இளவரசன் எழுதுறதுக்கே நீ இப்படி சொல்றியே, அரசன் எழுதே நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்சா யாரு சொல்றான் தெரியுதா, இந்த பையனா நம்ம ஆரியா கூட கத்தி சண்டையில ஒரு தடவை அழுவான் பாத்தீங்களா, ஊன்ட்டு அந்த சீனை தான் ஞாபகப்படுத்துறான். அறகுறையா தான் நம்ம இம்சை அரசனுக்கு இது கேட்டிருக்கோம், என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க ஒண்ணு இல்ல மயிலா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. இப்போ அந்த தங்கச்சிக்காரி அனுப்பிச்சாச்சு, எல்லாரும் அவங்களோட அரண்மனைக்கு திரும்ப போறாங்க. அப்படி போகும்போது சுத்தி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த வேடிக்கை பாத்துட்டு இருந்த இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசிக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, என்னையா ஆட்சி புரியுறீங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல மாட்டு சாணி மனுஷன் சாணி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே குழப்பி எடுத்து நம்ம இம்சை அரசனோட மூஞ்சிலேயே அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இந்த இடமே அப்படியே கலவர பூமியா மாறிடுதுங்க. அந்த கலவரத்துல எப்படியோ நம்ம ராணியையும் இந்த இம்சை அரசனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடறானுங்க. ஆனா இந்த கலவரத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம சான்சாவை மறந்துடுறாங்க. அரண்மனை பக்கம் போகாம இந்த பக்கத்துல எங்கிட்ட போய் அந்த ஊர் மக்கள் கிட்ட மாட்டிக்கிற, அதுலயும் குறிப்பா ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப மோசமானவங்க நினைக்கிறேன். சான்சாவை இன்னொரு பக்கம் யாருமே இல்லாத ஒரு இருட்டர பக்கம் கூட்டிட்டு போய் அவளை கற்பழிக்க பாக்குறாங்க. இவ ஒருத்திங்க சுத்தி நிக்கிறது மூணு நாளுமே நிக்கிறாங்க, அவளதான் கேங்கிரேப்பு சோழி முடிய போது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம கட்டப்ப வம்சத்துல தம்பிகாரனா இருக்கா பாத்தீங்களா, பாதி மூஞ்சி வெந்த பய, அவ இங்க வராங்க. சான்சாவை தேடி தேடி ஒவ்வொரு பில்டிங்கா வந்து கடைசியா இங்க இருக்கிற இந்த இடத்துக்குள்ளேயும் வந்து இவளை ரேப் பண்ண பார்த்தா எல்லா பேருமே கொடூரமா கொன்னு இவளை காப்பாத்திடறான். அவளால நடக்க கூட முடியாதுங்க, அப்படியே அலாக்கா உப்பு மட்டும் தூக்குற மாதிரி தூக்கிட்டு மறுபடியும் அரண்மனைக்குள்ள ரொம்ப சேஃபா கொண்டு வந்து சேர்த்துறான். அதை பார்த்ததுமே நம்ம குள்ளனுக்கு அவ்வளவு சந்தோஷம், நல்ல வேலை பண்ணப்பா ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணு உனக்காக பண்ணல அப்படின்னு சொல்லி சும்மா வீம்ப காமிக்கிறாப்ல நம்ம தம்பிகாரர். எது எப்படியோ சான்சா நல்ல வேலை எந்த பிரச்சனை இல்லாம தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம இம்சை
சேனா அடங்க மாட்டிக்கறாங்க ஏ மேலயே சாணி அடிச்சாங்கல அவங்க எல்லாரையும் வெட்டி சாகடிக்க போறேன் பாரு அப்படி இப்படி சொல்லிட்டு தாம் தும்னு குதிக்கறான் டேய் அவசரப்படாதடா நீ பண்ணதாண்டா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும் அந்த பனிதேச தலைவனா கொல்லாம இருந்திருந்தா மன்னிப்பு கொடுத்து விட்டிருந்தா இன்னேரம் போரே நடந்திருக்காது போர்னு வந்தா எல்லா பணமும் கஜானாவும் போர்ல செலவு பண்றதுக்காக கொடுக்கப்படும் சோ இந்த நாட்டு மக்களுக்கு குடுக்குறதுக்கோ குடிக்கிறதுக்கோ போதுமான அளவு பணம் இருக்காது அதனால தான் அவங்க இப்ப இந்த பஞ்சத்துல இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அப்படி சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு குடு குடுக்குறான் என்னடா பேசிக்கிட்டே இருக்கும்போது மன்னர்னு பார்க்காம அடிச்சு புட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம இம்சேரசன் யோசிக்கிறா மன்னன் தானா இருந்துட்டு போ இருந்தாலும் மாமன் கிட்ட அப்பப்ப அடி வாங்குனாதான் மருமகனுக்கு நல்லா உரைக்கும் அப்படிங்கறப்பல நம்ம மாமேங்குள்ள இப்போ கடல் கடந்து கண்டம் கடந்து கிழக்கு கண்டத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம் நம்ம டிராகன் கியூன் ஹீரோயின ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டு இருக்கா அந்த சிட்டியோட தலைவன் கம்டி டம்டி கோவத்துல இங்கிட்டு அங்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின் பக்கத்துலயே நம்ம கருப்பு மலமாட்டு இருக்கான்ல அவன் பாத்தியா என்ன பேசாம கட்டிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்டேனா இந்த மாதிரி காத்து கிடக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் சும்மா இந்த ஆசை வார்த்தை எல்லாம் காமிச்சு என்ன நீ ஏமாத்த பாக்காத எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் ஒரு விதவை அப்படின்னு சொல்றான் அதான் உன் புருஷன் செத்து போயிட்டானே அது எனக்கு தெரியுமே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ ஊஞ்சொல்லி இப்பயே தாலி கட்டுறேன் அப்படிங்கிற அவன் அதே சமயம் நம்ம கம்டி டம்டி தலைவர் அவர் வந்துறாருங்க இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் எதுக்காக வைப்பு நட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நான் கிங்ஸ் லேண்டிங்க பிடிக்கணும் அந்த ஏழு தேசத்தை ஆளணும் அதுக்கு நீங்க எனக்கு தர வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஒரு கப்பல் மட்டும் கொடுங்க என் ஆளுகளோட நாங்க கிங்ஸ் லேண்டிங் போறேன் நான் அங்க போய் சேர்ந்ததுமே அந்த ஏழு நாட்டை சேர்ந்த அந்த குடிமகன்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் எல்லாம் ஏன் பக்கம் சேர்ந்துருவாங்க என்னால ஈஸியா அந்த தேசத்தை கைப்பற்ற முடியும் எனக்கு ஒரு கப்பல் கொடுத்தா அதுக்கு பதிலா மூணு மடங்கு கப்பல்கள் உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்ல சும்மா வாய் வார்த்தை எல்லாம் போட்டேன்னா ஒண்ணு வேலைக்காகது இப்படி எல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்த கப்பலை வாங்கிட்டு போய் ஒருவேளை அந்த போர்ல தோத்து போயிட்டேனா ஏன் முதலுக்கு மோசமாயிடுமே அதனால நீ கேக்குறதெல்லாம் தர முடியாதுமா அப்படின்னு அவர் சொல்ல இவ பயங்கரமா காண்டாயி அவனையே திட்ட ஆரம்பிக்கிறான் நீ என்ன வேணாலும் கத்து அப்படின்னு சொல்லிட்டு செவிடங்காதுல சங்கூதன் மாதிரி அவன் கண்டுக்காம போயிட்டே இருக்கான் கேட்ட கப்பல் கிடைக்கல நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அந்த சித்திரவத கோட்டையில என்ன நடக்குதுன்னு பாருங்க தலைவரோட ரூம்ல எப்பவும் போல எடுபடி வேலை பாத்துட்டு இருக்கா நம்ம ஆரியா குட்டி அப்போ ஏதோ ஒரு தூது வந்திருக்குங்க யார பத்தி வந்திருக்கு நம்ம மூத்த ராபு இருக்கா இல்லையா அவனை பத்தி தான் ஏதோ வந்திருக்கு தன்னோட அண்ணனை பத்தி ஏதோ ஒரு தூது வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை படிச்சிட்டு இருக்கிற அதே சமயம் பின்னாடியே நம்ம பணக்கார தேசத்தோட தலைவன் அந்த பெருசு வந்துருது அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த தூது அப்படியே எடுத்து ஒளி வச்சுக்கிறா உனக்கு புக்கெல்லாம் படிக்க தெரியும் உனக்கு படிப்பு யார சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா எங்க அப்பான்னு சொல்றா உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா செத்து போயிட்டாரு அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றா ஐயோ பாவம் எப்படி செத்தாரு யாரு கொண்டா அப்படின்னு கேட்டா எங்க அப்பா ரொம்ப நல்லவரு எல்லாருக்குமே ரொம்ப உண்மையா இருந்தாரு அந்த உண்மையே அவரை கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இவ சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா நிஜம் பட் கூட்டி கழிச்சு பார்த்து இவ தான் அந்த பனி தேசத்தோட தலைவன் அப்படிங்கறத நம்ம பெருசு கணிக்க கொஞ்சம் தவறிடுச்சு ஆரியாவும் பொய்யே சொல்லாம உண்மையத்தான் ஆனா அளந்து அளந்து சொல்றா பாத்தீங்களா செமல்ல அப்படியே அங்க இருந்து உங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா கையில வந்து அந்த தூது பேப்பர் போய் யார பாக்குறான் நம்ம மாயன் இருக்கான் இல்லையா அவனை போய் பார்த்து யோ நீ சொன்ன மாதிரியே ரெண்டாவது ஆளை நான் நோட் பண்ணிட்டேயா அந்த ஆள் பேர் இதுதான் சீக்கிரம் போய் அவனை கொல்லு கொல்லு அப்படின்னு கத்துறா என்னமா இவ்வளவு அவசரப்படுற கொஞ்சம் பொறுமா டைம் கொடுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் டைம் இல்ல அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ லேட் பண்ணாலே போச்சு என்ன கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம மாயனும் அங்க இருந்து ரெடியாரா அதே சமயம் அந்த பக்கத்துல கையில வந்தீங்கன்னா அந்த தூது எடுத்துக்கிட்டு அந்த படை வீரம் போறான் தலைவனோட ரூமோட கதவை கரெக்டா திறக்க அதே சமயம் பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போறான் எப்படி அது பாசிபிள் பார்த்தா வெச கடவன ஒரு ஊசி அதை எடுத்து அவனோட கழுத்திலேயே எங்கேயோ இருந்து சொருகி இருக்காப்ல நம்ம மாயன் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி அவன் செத்து போறான் இப்போ நம்ம பனி தேசத்து தலைவரோட மூத்த பையன் நிறைய நீ கட்டிக்கணும்னு அதை மறந்துடாத இல்லைனா எல்லா குடியும் முழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காரி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லாம எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு இப்ப நல்லா தான் பேசுறேன் அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு தூது வந்திருக்கு பனி தேசத்தோட அரண்மனையில இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற என்ன தூது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஞாபகம் இருக்கு இல்லையா இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்துருப்போம் நம்ம தியான் கிரேஜாய் கரெக்டா அரண்மனையை கைப்பற்ற அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி நம்ம அரச வைத்தியர் ஒரு தூத காக்காவில வச்சு அனுப்பிச்சிருப்பாப்ல அந்த தூது தாங்க இங்க வந்திருக்கு அவன் பனி தேச
தேசத்தை கைப்பற்றிட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்ததுமே அதை கேட்டு நம்ம ராபு பயங்கர காண்டாரா. அவனை போய் நம்பிட்டமே அப்படின்னு வருத்தப்படுறான். உடனே இங்க கூட இருக்கிற நம்ம அம்மா கூட நான் எவ்வளவோ சொன்னேன், அந்த பயல அவனோட சொந்த நாட்டுக்கு அனுப்பாத, அவங்க புத்தியை காமிக்க ஆரம்பிச்சுறான், நீ எங்கடா கேட்ட அப்படின்னு சொல்ல தான் பண்ணது தப்பு அப்படிங்கிற ராபு புரிஞ்சுக்கிறான். பட் பயங்கர கோவம், நான் இப்ப உடனே திரும்பி போறேன், பனி தேசத்தை நான் கண்டிப்பா மறுபடியும் மீட்பேன், என் தம்பியை ரெண்டு பேரையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான். அவசரப்படாத, இப்பதான் நம்ம எப்படியோ ஓரளவு முன்னேறி வந்து இது வரைக்கும் நம்ம போட்ட ஒரு நாலஞ்சு போர்ல எப்படியோ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், அந்த பணக்கார தேசத்தை தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே வேகத்தோட அதே உத்வேகத்தோட நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். உனக்கு தேவை என்ன, உன் தம்பியை ரெண்டு பேரையும் காப்பாத்தணும், பனி தேசத்தை மீட்கணும், அவ்வளவுதானே. நான் சில பேர் அனுப்புறேன், பனி தேசத்தை மீட்கிறேன் அப்படின்னு அவரு உத்தரவாதம் கொடுக்க சரின்னு சொல்லி இவனும் ஒத்துக்கிறாங்க. ஆனா சீக்கிரம் போங்க, என் தம்பிகளுக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள அவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கொஞ்சம் பதறாங்க நல்ல அண்ணன் தான். அதே சமயம் அந்த பக்கத்துல பனி தேசத்தை கைப்பற்றின நம்ம தியான் கிரேஜா இருக்கான் இல்லையா, அவன் அன்னைக்கு நைட்டு தனியா படுக்கலங்க, கூட ஒரு லேடி வச்சிருக்கான். இவ யாரும் தெரியுது இல்லையா, நம்ம பிராண்டனை பாத்துக்கிறதுக்காக ஒரு திருட்டு பொண்ணா இருந்து இப்போ பிராண்டனை பாத்துக்கிற ஒரு நல்ல பொண்ணா ஒரு அடிமை பொண்ணா மாறி இருந்தா இல்லையா, அவதாங்க தன்னையே கொடுத்து தியான் கிரேஜாய மயக்கி அவன் தூங்குனதுக்கு அப்புறம் அப்படியே யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து வெளியே வெளியே வரா. யாருக்கும் தெரியாம வெளியே வரதா அவதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. பட் அவ பின்னாடியே ஒருத்தன் கிரேஜாயோட ஆள் வந்து நிக்கிறான், அவனையும் லைட்டா பேசி மயக்கி ஒரு கத்தி எடுத்து அவனையும் ஒரு சுருகு போட்டு தள்ளிட்டு போய் ஒரு விசில் அடிக்கிறான். அரச வம்சத்துல இங்க மிச்சிருக்கிறது யாரு, பிராண்டனோ அப்புறம் கடைசி தம்பி இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சத்தம் போடாம வெளியே வராங்க. பிராண்டனால நடக்க முடியாது இல்லையா, கால் போச்சு இல்லையா, அதனால அவனை தூக்குறதுக்காகவே உப்பு மூட்டை தூக்குறதுக்காகவே இங்க ஒரு குண்டை இருப்பான் இல்லையா, அந்த குண்டன் தாங்க அப்படியே தூக்க ஆரம்பிக்கிறான். நல்லா நோட்டுங்க, இப்ப தூக்க ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா, திருப்பி இறக்கவே மாட்டாங்க, பல எபிசோடு பல சீசனுக்கு தூக்கிட்டே தருவான், அதனால இவனுக்கு உப்பு மூட்டைனே பேர் வச்சிருவான். சோ யார் யார் போறாங்கன்னு பாத்துக்கங்க, பிராண்டன் ரிக்கன் உப்பு மூட்டை அப்புறம் நம்ம அடிமை பொண்ணு கூடவே இந்த ரெண்டு பசங்க வளர்க்குற அந்த ஓனாய், இது எல்லாமே காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. எப்படியோ தியான் கிரேஜா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பட் காட்டுக்குள்ள போய் இவங்களுக்கு ஏதாவது ஆகுமா என்ன அப்படிங்கறத போக போக தான் நம்ம பாக்கணும். அங்க கட் பண்றோம், மறுபடியும் கடல் விட்டு கண்டம் விட்டு கிழக்கு கண்டத்துல என்ன நடக்குது பாருங்க. நம்ம ஹீரோயின் அவளோட அரண்மனைக்கு போயிட்டு இருக்கா, கம்டி டம்டி தலைவன் தான் ஒத்துக்கல, மீதி 13 தலைவர்கள் 12-13 தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே போய் கேட்டிருக்கா, ஒருத்தன் கூட இவளுக்கு சப்போர்ட் பண்ணலங்க, உதவி பண்றதுக்கு ரெடியா இல்ல. அதனால சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரா. அப்படி வந்து பாக்கும்போது இவ கூட இருந்த அத்தனை பாலைவனவாசிகள் இருக்காங்க இல்லையா, எல்லா பேருமே இங்க செத்து பணமா கிடக்காங்க, ஒருத்தர் கூட உசுரடங்களை எல்லாரையும் கொண்டு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த டிராகனை பாத்துக்கிறதுக்காகவே ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவ உட்பட எல்லாருமே கொண்டுட்டாங்க. பயங்கர கோவம், அதை விட கூத்து தன்னோட டிராகன்ஸ் எங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ஓடி போறாங்க. போய் பார்த்தா அங்க அந்த டிராகன்ஸுமே இல்லங்க, அவ்வளவுதாங்க எப்படி இருக்கும், தான் கூட இருந்த அத்தனை பேருமே கொண்டு குச்சிட்டாங்க. பட் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், செர்ஜோரா மட்டும் இங்க இல்ல, ஏன்னா கப்பலை கொண்டு வா, எனக்கா ஒரு கப்பலை ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து அனுப்பிச்சு வச்சதே யாரு, நம்ம ஹீரோயின் தான். சோ நம்ம ஹீரோயின் கூட இருந்தவங்க கூட என்ன ராசின்னு தெரியலங்க நம்ம ஹீரோயினுக்கு, ஹீரோயினும் அந்த செர்ஜோரா மட்டும் தான் உசுரோட இருக்காங்க, மீதி அத்தனை பேருமே ஹீரோயின் கூட இருந்த எல்லா பேருமே செத்து பணமாயிட்டாங்க. அதெல்லாம் சரி, எங்கேயா அந்த டிராகன் அப்படின்னு பார்த்தா, அந்த டிராகனை ஒரு கூண்டுல ஏற்கனவே இருந்தாங்கல்ல, அந்த கூண்டோட கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த மூணு கூண்டையும் வச்சுக்கிட்டு ஒத்தவன் அப்படியே தூக்கி ஒரு பாலடைஞ்ச பில்டிங் குள்ள என்ட்ரார மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. தூக்கிட்டு போறவன் யாரு, அந்த டிராகனை வச்சவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.